Hello viewers, I'm Maitli. In 11th business max differential calculus exercise 5.5 oda first sum in the video la paaka porom. Question paarenga, differentiate the following with respect to x. X vechi differentiate panna solranga. Appadina nam eppadi ezhudikkanum differentiate na let y is equal to neppame y e ezhudikka. Ena differentiate dy by dx da pannuvom illaya. Adanalae adukku modalla let y equal to nu solli koduthirukkaradha ezhudikonga. 3x power 4 minus 2x cube plus x plus 8. Ipa nama differentiate panna porom, so differentiating with respect to x liya, with respect to x nu ezhudikonga ena adha dhaan differentiate panna solirukanga. Appadina dy by dx ipa thani thaniya onnu onnu ku differentiate pananum. Adukku munadi ungalku formulas ellame na introduction video la potruken, formulas therinjadha nam poda mudiyum. Formulas la first one pathina enna formula irukku na, sorry, dy by dx. Differentiation d by dx of x power n arndhuchna, n munnadi vandrom, mele irukkuradoda onnu minus aagum. Appo eppadi ezhudhonna n x power n minus 1. Idhu or form, first one ku use pannuvom, second one ku use pannuvom. Ipo vandu verum x mattum irukna, adhu kooda differentiation enna paathukona, d by dx of x is equal to 1. So idhukku இந்த ஃபார்முல எழுதுவோம். இது ரெண்டுமே நம்ம இந்த ஃபார்முல எழுதிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஜீரோ. இதெல்லாம் ஏன் மறுபடியும் உங்களுக்கு எழுதுறேன்னா உங்களுக்கு தெரியணும், ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக நான் எழுதுறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மூணு ஃபார்மே நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், தனித்தனியாக ஒன்று ஒன்றுத்துக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ 3 × x power இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் அப்படியே வெளியவே எழுதிக்கலாம். ஸோ 3 × x power 4 எழுதி எப்படி எழுதலாம்னா 4 முன்னாடி வந்துடும், x power 1 மைனஸ் ஆகிடும், 4 மைனஸ் 1 ஆகிடும். 4 மைனஸ் 1னா நம்மளுக்கு இது 3 எழுதணும். இங்கே மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கோங்க. இது அதே மாதிரி தான், நம்பர் முன்னாடி வந்துடும், அந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். அப்போ 3 ஆகிடும், மேலே 1 மைனஸ் ஆகிடும், அப்போ ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு 1 வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளுக்கு 0 வரும். இதுக்கு தான் இந்த ஃபார்முலா இல்லை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணால் 4 × 3 = 12 ஆ. ஸோ 12x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 1, இதுதான் டிஃபரன்ஷியேட் நம்ம பண்ணிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.